நம்ம எல்லாருமே லைஃப்ல கோபம் பட்டிருப்போம் நம்மளால அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் அந்த கோபம் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடிய மட்டும் பாதிக்காம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் புத்தர் நம்மளோட கோபத்தை காட்டு தீயோட இல்லனா கோபத்துல இருக்கிற மதம் பிடிச்ச யானையோட கம்பேர் பண்றாரு ஏன்னு கேட்டா இது ரெண்டுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது சுத்தி என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட கோபமும் அத கண்ட்ரோல் பண்ண டைம் இருக்காது நம்ம கோபத்துல சொல்ற வார்த்தை இல்லைன்னா கோபம் வந்தா ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு இதெல்லாம் நம்மள மட்டும் பாதிக்காம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிச்சிரும் நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு புத்தர் ஈஸியான வழி எல்லாம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் உங்களோட நிகழ்காலத்தை மைண்ட்ல வச்சுட்டு தியானம் பண்ணுங்க அண்ட் நம்மளோட கோபத்துக்குள்ள நம்ம போகாம அந்த கோபம் எதுக்காக வந்துச்சுன்னு நீங்க என்ன பண்ணா இந்த கோபம் போக்க முடியும்னு யோசிங்க செகண்ட் மத்தவங்க நம்மளுக்கு பண்ற நல்லதை கவனிச்சு பாருங்க அது சின்ன சின்ன ஹெல்ப்பா கூட இருக்கலாம் லைக் நம்மளுக்கு யாராச்சும் காஃபி போட்டு தர்றது இல்லைன்னா ஒர்க்ல யாராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது தேர்ட் மனுஷங்க மட்டும் இல்லாம எல்லா ஜீவராசிக்கிட்டையும் அன்பா பழகுங்க அண்ட் நீங்க மெடிடேட் பண்ணும் போது உங்களுக்கு யாராச்சும் எதிரி இருந்தா அவங்க பண்ண தப்ப மன்னிக்கணும்னு தியானம் பண்ணுங்க ஃபோர்த் உங்களுக்கு கோபம் வரும்போது டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுங்க டைம் போக போக உங்களோட கோபம் தானா குறையும் அந்த நேரத்துல என்ன பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க அண்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒரு நெகட்டிவ்க்கு பதிலா பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் உங்களுக்கு கோபம் வரா மாதிரி பண்றாருன்னா அவர் ஏன் கோபப்படுறாரு அவர் நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு ரெண்டு விஷயத்துலதான் முக்கியமா கோபம் வரும் ஒண்ணு எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுறது அப்படி நம்ம ஆசைப்படுறதுனால நம்மளுக்கு பொறாம வெறுப்பு கர்வம் எல்லாமே வரும் அண்ட் இன்னொன்னு என்னன்னா எனக்கு நீ பண்றது சுத்தமா புடிக்கலன்னு வெறுப்பு வரும்போது நம்மளுக்கு கோபம் வருது நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கிட்டு கோபப்படக் நம்மளே கஷ்டப்படுத்துறோம் அதுக்கு பதிலா அந்த கோபம் ஏன் நம்மளுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி ஏதாச்சும் நடந்தா கூட நம்மளுக்கு கோபம் வராது நம்மளோட சைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எமோஷன்ஸ் எல்லாமே நார்மல் தான் அதே மாதிரிதான் நம்மளோட கோபமும் சோ அத எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பு இல்லைன்னு பட் புத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல கோபம் தான் ரொம்ப பெரிய ஆயுதம் அது ஒருத்தரோட வாழ்க்கையை திருப்பி போட்டுடும் சப்போஸ் ஒருத்தர் உங்களை ரொம்ப கோபப்படுத்துறாருனா அண்ட் உங்ககிட்ட கத்தி இருந்தா அவரு கோபத்துல கொலை பண்ண ஒரு செகண்ட் ஆகாது பட் அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை ஃபுல்லா தான் இருக்கணும் நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு ஈஸியான வழி என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு கோபம் வரும்போதெல்லாம் உங்களோட கடைசி நிமிஷத்தை யோசிச்சு பாருங்க நீங்க சாகர நிலைமையில இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் அவ்வளவு முக்கியமா தெரியாது இந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் சோ உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கோபம் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம அமைதியா யோசிங்க மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பத்தி நினைக்காம இப்போ என்ன நடக்குதோ அத பத்தி மட்டும் யோசிங்க அண்ட் உங்களோட கடைசி நிமிஷத்தை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சி ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டில் தென் பாய் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ பிரபு